இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். இது கூட முந்திரி, உங்களுக்கு பாதாம் எல்லாம் சேர்க்கணும்னா, இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அவல் எடுத்து வச்சுக்கோங்க. சூடான கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிலையும் பூண்டியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது பச்சை மிளகாய், கொப்பரை தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலரில் ஆகணும். இதுவும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலையை திரும்ப ஒரு வாட்டி நம்ம வந்து வறுத்து எடுத்துப்போம். அது கூட மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. முதல்ல கம்மியாகவே போடுங்க, அப்புறம் நம்ம அவல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவை அப்படின்னா நம்ம திரும்பவும் வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், வால்நட் அந்த மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் வந்து இப்போது இது கூட முந்திரி ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து அவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு இந்த அவலில் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம உப்பு திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். அவல் நல்லா இந்த கலரில் ஆனதுக்கப்புறமா சுட சுட இறக்கி அப்படியே நீங்கள் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். வீடியோவை முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.